இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் ஏ இளங்கோ அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடை பணியாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் கூட்டுறோட்டு பகுதியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது கால்நடை மருத்துவக் கல்லூரியாக எழுவத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் அமைப்பெற்று இரண்டாயிரத்தி இருபது முதல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரி தரமான கல்வி விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கான ஆராய்ச்சி பணி மற்றும் விரிவாக்க பணி ஆகிய மூன்று முக்கிய நோக்கங்களை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரி சிறந்த திறன்மிக்க சமுதாய அர்ப்பணிப்புக்குடன் கூடிய இளம் கால்நடை பட்ட மருத்துவ பட்டதார்களை உருவாக்கும் பொருட்டு அகில இந்திய கால்நடை மருத்துவப் பேரவை அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா பரிந்துரைத்துள்ள கால்நடை மருத்துவ படிப்பிற்கான குறைந்தபட்ச அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரே நேரத்தில் எண்பது மாணவ மாணவியருக்கு கற்பிக்கும் வகையில் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் பதினேழு துறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் நாற்பது மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் நாற்பது மாணாக்கர்கள் சேர்க்கப்பட்டு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் எண்பது மாணவ மாணவியர்கள் அனுமதிக்கப்பட்டு மொத்தம் நூற்றி அறுபது மாணாக்கர்கள் தற்பொழுது இளங்கலை கால்நடை மருத்துவம் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு தரமான கால்நடை கல்வி வழங்கும் பொருட்டு ரூபாய் பதினைந்து கோடி செலவில் ஆய்வக உபகரணங்கள் வாங்கப்பட்டு செயல்முறை கல்வி சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இக்கல்லூரியின் கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்ள கரவி மாடு பிரிவு பன்றிப் பிரிவு பிரிவு வெள்ளாடு மற்றும் செம்மனியாடு பிரிவு குதிரைப் பிரிவு அசோலா வளர்ப்பு மற்றும் மண்புழு உரு உரம் தயாரித்தல் போன்ற பிரிவுகள் வாயிலாக மாணவர்களுக்கு கால்நடை வளர்ப்பு குறித்த செயல்முறை பயிற்சி வழங்குவதோடு மட்டுமன்றி விவசாயிகளுக்கு தேவையான மேம்பட்ட கால்நடை மற்றும் கோழியின வித்துக்கள் கால்நடை உற்பத்தி பொருட்களான முட்டை மற்றும் பால் போன்றவற்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டும் வருகின்றது இத்தோடு தீவன சாகுபடியை கால்நடை வளர்ப்போரிடம் ஊக்குவிக்கும் வகையில் பத்து சென்ட் மாதிரி உட் தீவன தீவனத்திடல் உட்பட பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் தீவனப் பயிர் பயிரிடப்பட்டு அறிவியல் ரீதியில் தீவனமளித்தலையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் ரீதியான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் வழங்குவதையும் செயல்படுத்தி வருகிறோம் மேலும் மாணாக்கர்களின் கற்பித்தலை வலுப்படுத்தி அறிவுத்திறனை விசாலமாக்க இக்கல்லூரியில் சிறப்பான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் பெற்ற நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது இதில் ரூபாய் ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலான கால்நடை வளம் மற்றும் பொது அறிவு வளர்க்கும் இரண்டாயிரத்தி இரநூறு புத்தகங்கள் அச்சு மற்றும் இணையவழி வ பதிப்பில் வரும் ஆராய்ச்சி சஞ்சயிகள் மாத இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களுடன் இன்றைய இணைய உலக சவால்களை எதிர்கொண்ட எதிர்கொள்ள அகன்ற அலைக்கற்றை இணைய வசதி அதாவது பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களின் கற்றல் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது இக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவர்களின் அன்றாட உடல் ஆரோக்கியத்தை பேணும் பொருட்டும் அவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் பொருட்டும் பயிற்சிகள் அளிக்க ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தடகளம் கால்பந்து மட்டைப்பந்து கோகோ கபடி டென்னிகாய்ட் கைப்பந்து எரிபந்து சதுரங்கம் கேரம் போன்ற விளையாட்டுகளுக்கான கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவர்கள் வசதியாக மற்றும் பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒவ்வொன்றிலும் இரநூத்தி பத்து மாணவர்கள் தங்கும் வகையில் தனித்தனி விடுதிகள் வசதிகள் அமையப்பட்டுள்ளது மேலும் கால்நடை சிகிச்சை சார்ந்த பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வெட்டினரி கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ் எனப்படுகின்ற கால்நடை சிகிச்சை வளாகம் நாற்பத்தெட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிகிச்சை வளாகமாக அமைந்துள்ளது இதில் அதிநவீன வசதிகளான எண்டோஸ்கோபிக் பிரிவு டயாலிசிஸ் பிரிவு எக்ஸ்ரே யூனிட் அசையூன் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான ஐசியு பிரிவு சிறப்பு தோல் மருத்துவ சிகிச்சையகம் நவீன அறுவை சிகிச்சையகம் மற்றும் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் கருவி இதயத் தொடிப்பை பதிவு செய்யும் இசிஜி மற்றும் இதய வரைவு கருவி எனப்படும் டாப்ளர் ஸ்கேன் தனித்துவம் வாய்ந்த மயக்க கருவிகள் உள்பட்ட அனைத்து வசதிகளும் உருவாக்கப்பட்டு எல்லா வகையான கால்நடைகளுக்கும் மருத்துவம் சிகிச்சையியல் மற்றும் ஈனியல் சார்ந்த சே சேவைகள் புரிவதற்கு அனைத்து உட்கட்ட அமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கால்நடை சிகிச்சை வளாகத்தில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆய்வகம் அமைப்பெற்று சிகிச்சைக்கு வரும் கால்நடைகளின் ரத்தம் சளி நிணநீர் தோல் பால் அசைவின் வயிறு அதாவது ரூமன் எனப்படுகின்ற அசைவின் வயிற்றின் திரவம் கருப்பை திரவம் போன்ற மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நோய்கள் உடனுக்குடன் கண்டறியப்பட்டு உயர்தர மேல் சிகிச்சை மற்றும் தேவையான அறுவை சிகிச்சைகள் மிக சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது இந்த கல்லூரி அமைந்துள்ள சேலம் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் இதன் அருகிலுள்ள மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்தும் நாளொன்றுக்கு சராசரியாக தொன்னூறிலிருந்து நூறு கால்நடைகள் மற்றும் செல்ல புராணிகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எங்களது கால்நடை மருத்துவமனை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை எட்டு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் வாரத்தின் வேலை நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவு காலை பதினொன்று மணி முதல் மாலை நாலு மணி வரையிலும் செயல்பட்டு வருகின்றது மேற்கூறிய மேம்பட்ட மற்றும் சிறப்பு சேவைகளை இந்த பகுதியில் உள்ள கால்நடை விவசாயிகளும் நான் ஏற்கனவே கூறியபடி இதில் இந்த கல்லூரியில் அண்டையில் உள்ள மாவட்டங்களில் உள்ள கால்நடை விவசாயிகளும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் த மேலும் எங்களது அடுத்த முக்கிய நோக்கமான ஆராய்ச்சியில் தற்போது நிகழும் பருவநிலை மாற்றத்தினால் கால்நடைகளில் ஏற்படும் உற்பத்தி திறன் குறைவை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக மற்றும் இந்திய அரசின் நிதியுதவி பெற்று ஆய்வு நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தற்போதைய பருவநிலை மா பருவநிலை மாற்றம் மற்றும் அதனால் கால்நடைகளுக்கு ஏற்படும் தாக்கத்தினை குறைக்க வெகுவாக உதவுவதோடு பணியாளர்களின் வருமானத்தை உயர்த்த வழிவகை செய்யும் அடுத்ததாக கன்று இன்று சென்னைப்பருவத்திற்கு வராத கரை மாடுகளில் திறனை அதிகப்படுத்துவதில் மூலிகை மருந்துகளின் பலன்களை சரிபார்த்தல் குறித்த ஆய்வு ஒன்றும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆராய்ச்சி முடிவுகள் கறை மாடுகளின் செனைப்பிடிப்பு திறனை அதிகரிப்பதோடு உற்பத்தியையும் அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யும் மேலும் எங்களது அடுத்த பிரதான நோக்கமான விரிவாக்கப் பணியில் எங்களது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளையும் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்போருக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் கால்நடை பணியாளர்களின் வருமானத்தை அதிகரிக்கும் பொருட்டு அறிவியல் ரீதியில் கரை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கி பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்ற தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றோம் மேலும் கிராம தத்தெடுப்பு திட்டம் மூலம் எங்கள் கல்லூரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சார்வா என்ற கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கிராமத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் இக்கிராமத்தில் கல்லூரியின் நடமாடும் சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு வாரம் இருமுறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அங்குள்ள கால்நடைகளுக்கு நல மேம்பாட்டு சேவை வழங்கப்பட்டு வருகின்றது க இவ்வாறாக இந்த கால்நடை சிகிச்சை வளாகம் மூலம் கால்நடை மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களில் கால்நடை நல முகாம்கள் நடத்தப்பட்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் குடற்புழு நீக்கம் செனிப்பருவ காலம் மற்றும் செனி பிடிக்காததற்கான காரணங்களை ஸ்கேன் கருவி கொண்டு கண்டறிந்து தேவையான சிறப்பு சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றது மேலும் அறுவை சிகிச்சை தேவைப்படும் கால்நடைகளை கல்லூரி சிகிச்சை வளாகத்திற்கு கொண்டு வர செய்து தரமான சிகிச்சையும் அளிக்கப்படுகின்றது ஆகவே நான் மேற்கூறியபடி இந்த கல்லூரி அமைந்துள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை விவசாயிகள் மட்டுமல்லாமல் இதை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்களான திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் கடலூர் போன்ற பகுதிகளில் வாழும் கால்நடை வளர்ப்போரும் செல்லப்பிராணிகள் வளர்ப்போரும் இந்த கல்லூரியில் உள்ள அனைத்து வசதிகளையும் பயன்படுத்தி உங்களுடைய கால்நடைகளை நலத்தை பேணிக் காக்குமாறும் அந்த கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தியை அதிகரிக்குமாறும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டு விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ இளங்கோ அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்